நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் அதிக பண தேவை ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்மள பலரும் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் நாம் வந்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான லோன் ஆப்ஷனும் இருக்கும் ஒன்று வந்து பர்சனல் லோன் எடுக்கலாம் அப்படின்னும் சில பேருக்கு தோணும் சில பேருக்கு கோல்டு லோன் எடுக்கலாம் அப்படின்னு தோணும் இது ரெண்டுத்திலேயுமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு வந்துட்டு பர்சனல் லோனில் என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு கோல்டு லோனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோனில் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து உங்களை அவங்க மதிப்பிட்டு எப்படி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை வாங்கி செக் பண்ணுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத வெரிஃபை பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும் இந்த இடத்துக்கு வந்து அவங்க வெரிஃபையும் பண்ணுவாங்க அதன் பிறகு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க இது எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயே உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும் ஆனால் இந்த கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருதளவில் உங்களுடைய ப்ரொஃபைலை பெருதளவில் செக் பண்ண மாட்டாங்க உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய கோல்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மட்டுமே கொடுப்பாங்க காரணம் நீங்கள் வந்து கடனை கட்டாத பட்சத்தில் உங்களுடைய கோல்டை வந்துட்டு அவங்க சேல் பண்ணி அவங்களுடைய காசை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எப்பவுமே இருக்கிறதுனால இந்த ஒரு கோல்டு லோனில் பார்த்தீங்கன்னா அவங்க பெருதளவில் உங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் செகண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஒரு பர்சனல் லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஸ்கோர்லாம் பேஸ் பண்ணி அது வந்து சேஞ்சஸும் ஆகும் ஆனால் நிறைய பேங்க்ஸ் இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் கோல்டு லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ காசு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷங்கள் கட்டப்போகிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி பொதுவாகவே வந்து உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்த பட்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பர்ஸ்னல் லோனில் ஐம்பதாயிரத்துலேருந்து நீங்கள் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு பர்ஸ்னல் லோனில் எதிர்பார்க்கலாம் அப்படியும் சில என்பிஎஃப்ஸினால் அப்ரூவ் பண்ண நிறைய வந்துட்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்குமே வந்து பர்ஸ்னல் லோனா கொடுக்குறாங்க இது உங்களுடைய ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி மட்டுமே சேஞ்சஸ் ஆகும் உங்களால் அவ்வளவு தொகை கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் பேங்க் வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலர் ஆஃப் அமௌண்ட் மட்டுமே பர்சனல் லோன்ல உங்களுக்கு சாங்க்ஷனும் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு லோனில் நீங்கள் வைக்கக்கூடிய கோல்டுல இருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் மட்டுமே உங்களுக்கு ஒரு பணமாக கிடைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் செலுத்துறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கோல்டு லோனை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிதளவில் அமௌண்ட் எதிர்பார்க்க முடியாது உங்கள் கையில் இருக்க கோல்டை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்க்கலாம் அதுக்கு பட்சமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலங்கள் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சனல் லோனில் நீங்கள் ஒன்றிலிருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பே பண்ணலாம் சில பேங்க்ஸ் வந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டென் இயரும் கொடுப்பாங்க இது வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாக என்னால் பே பண்ண முடியும் அப்படின்றவங்க அதிக ஹியர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் குறையும் ஆனால் என்னால் வந்துட்டு அதிக அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கம்மியான ஹியர்ஸாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கம்மியாகும் அதிக ஹியர்ஸ் எடுக்கிற உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ரெட்டு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த கோல்டு லோன்ல பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷம் மட்டுமே உங்களுக்கு டைம்மா கிடைக்கும் ஸோ இந்த காலத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டு இந்த கோல்டு லோனை க்ளியர் பண்ற மாதிரியும் இருக்கும் அதுக்கு அடுத்த பட்சமாக பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பர்சனல் லோனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் காரணம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியானதான்னு வெரிஃபை பண்ணிட்டு மட்டுமே இந்த ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நகையை வச்ச கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ எமர்ஜென்சி நீடுக்கு போகிறவங்க இந்த ஒரு கோல்டு லோனையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸும் இந்த ஒரு விஷயத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு கோல்டு லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி ஒரு தேவைகள் வருன்றதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சரியான ஒரு முடிவை யோசிச்சும் எடுக்கலாம் முக்கியமான விஷயம் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செலவுகளை வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன்களை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் உங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அர்ஜென்ட் தேவைகள் ஏதாவது இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி லோன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சரி ஓகேங்க உங்களுக்கு வந்து தகவல் மீடியாவில் நிறைய இதே மாதிரியான வீடியோஸ் இருக்கு நிறைய பெனிஃபிட்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறேங்க